பனாமா கால்வாயில கப்பல்களை ஏத்தி இறக்கறதுக்கு முழுக்க முழுக்க மழை நீரை மட்டுமே பயன்படுத்தி வர்றாங்க. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி அங்க மழை பொழிவு ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டதுனால பனாமா கால்வாய கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சிருந்தாங்க. இதே நிலைமை நீடிச்சா வருங்காலத்துல முற்றிலுமாகவே பனாமா கால்வாய மூட வேண்டிய நிலைமை வருங்கிறத உணர்ந்த பனாமா நாட்டு அரசு தண்ணீரை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பனாமா கால்வாய் ரொம்ப சின்னதா இருந்ததுனால அளவில் பெரிய அளவு கப்பல்கள் கால்வாய் வழியா போக முடியாம இருந்துச்சு. இந்த இரண்டு குறைகளையும் சரி செய்யறதுக்காக பனாமா நாட்டு அரசு பனாமா கால்வாய்க்கு பக்கத்திலேயே மற்றும் ஒரு மிகப்பெரிய கால்வாய் அமைத்தது. இந்த கால்வாய் மிகப்பெரிய அளவு கப்பல்கள் போறதுக்கு உதவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம பழைய கால்வாயில பயன்படுத்தப்பட்ட தண்ணீரின் அளவை விட மூன்றுல ஒரு பங்கு தண்ணீர் மட்டுமே இந்த பெரிய கால்வாயில பயன்படுத்தப்படுகிறது. 2016 வருஷம் இந்த பெரிய கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டு தற்சமயம் இந்த இரண்டு கால்வாயிலுமே பயன்பாட்டில் உள்ளது.